மலைகளின் ராணியான ஊட்டியின் குளுமை நிலையை இன்று காலையில் ஒரு செய்தி அதை மாற்றியமைத்தது. நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் அருகே பறந்து கொண்டிருந்த MI-17V5 என்கிற இராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளான சம்பவம் அனைவரையும் பதபதைப்பில் ஆழ்த்தியது. விமானம் விழுந்து நொறுங்கிய சம்பவத்தினால் பலரது நெஞ்சமும் நொறுங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெல்லிங்டனில் இராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி கல்லூரி உள்ளது. இங்கு இன்று நடக்கவிருந்த இராணுவ உயர் அதிகாரிகளுக்கான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்திய முப்படை தளபதி பிபின் ராவத் அவரது மனைவியோடு 4 பைலட்டுகள் உட்பட மொத்தம் 14 பேர் சென்ற ஹெலிகாப்டர் மலைப்பாதையில் பறந்து கொண்டிருக்கும் போது விழுந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்பட்டது. காலை 11 மணிக்கு மேல் நடந்த இந்த விபத்து குறித்து விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். ஹெலிகாப்டரில் பயணித்த பிபின் ராவத் இறந்த செய்தி அரசு தரப்பிலும் அரசியல் தரப்பிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் இந்த பிபின் ராவத் என்ற கேள்வியும் அனைவரின் மனதிலும் எழுந்திருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பவுரியில் ஒரு இந்து கல்வாலி ராஜ்புத் பிறந்தவர்தான் பிபின் லக்ஷ்மண் சிங் ராவத். 1958 மார்ச் 16 பிறந்த பிபின் ராவத் டேராடூனில் உள்ள கேம்பிரியன் ஹால் பள்ளியிலும் சிம்லாவில் உள்ள செயின்ட் எட்வர்ட் பள்ளியிலும் படிப்பை மேற்கொண்டார். தேசிய பாதுகாப்பு அகாடமி கட்டக் வாஸ்லா மற்றும் இந்திய இராணுவ அகாடமியில் சேர்ந்த இவருக்கு ஸ்வாட் ஆஃப் ஹானர் விருது வழங்கப்பட்டது. 1978 டிசம்பரில் தந்தை வகித்து வந்தது போல அதே பிரிவில் நியமிக்கப்பட்டார் பிபின் ராவத். இராணுவ செயலர் பிரிவில் துணை இராணுவ செயலாளர் மற்றும் கர்னல் அந்தஸ்தில் இராணுவ செயலாளராக பணியாற்றி வந்தார் பிபின் ராவத். அமெரிக்காவின் ஃபோர்ட் லீவன் வர்த்தில் உள்ள இராணுவ தளபதிகளுக்கான பயிற்சி வகுப்பிலும் பங்கேற்ற பின் தேசிய பாதுகாப்பு மற்றும் தலைமை பண்பு குறித்த பல்வேறு கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் பிபின் ராவத். சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறித்த படிப்பில் எம்ஃபில் பட்டம் பெற்ற பிபின் ராவத் மேலாண்மை மற்றும் கணினி அறிவியல் துறையில் பட்டய படிப்பை முடித்திருந்தார். 2019 டிசம்பர் மாதத்தில் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட ஜெனரல் பிபின் ராவத் உயரதிகாரிகளுக்கான பயிற்சி வகுப்புக்காகத்தான் இன்று சென்று கொண்டிருந்தார். காலை 11 மணிக்கு கிளம்பிய இந்த ஹெலிகாப்டரில் 14 பேர் பயணித்தனர். இராணுவ மையத்தை அடைவதற்கு 10 நிமிடங்களே இருந்த சூழ்நிலையில் ஹெலிகாப்டர் குன்னூர் மலைப்பாதையில் உள்ள காட்டேரி நஞ்சப்பா சத்திரம் எனும் பள்ளத்தாக்குக்கு மேலே பறந்து கொண்டிருந்தது. பிற்பகல் 12:40 மணி அளவில் திடீரென ஏற்பட்ட மேகமூட்டம் காரணமாக வானில் பறந்த ஹெலிகாப்டர் திடீரென தனது கட்டுப்பாட்டை இழந்தது. பனிமூட்டம் மேகமூட்டம் எதையுமே சமாளிக்க முடியாத காரணத்தினால் மரத்தில் 3 முறை மோதி மோதி விழுந்திருக்கிறது. அப்படி கீழே விழுகிற சமயத்தில் எரிபொருள் வீணாகி தீ மளமளவென பற்றியதை தொடர்ந்து ஹெலிகாப்டர் வெடித்து சிதறியிருக்கிறது. இந்த விபத்து நடந்த சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்த சடலங்களை மீட்கும் பணி தொடர்ந்து வந்தது. ஹெலிகாப்டரில் பயணித்தவர்கள் முப்படை தளபதி பிபின் ராவத் இவர்களோடு அவரது மனைவி மதுலிகா ராவத், பிரிகேட்ரியர் லிட்டர் லெப்டினன்ட் கர்னர் ஹர்ஜிந்தர் சிங், குர்சேவர் சிங், ஜிஜேந்தர் குமார், விவேக் குமார், சார் தேஜா, கவில்தார் சத்பால் உட்பட 14 பேர் பயணித்ததில் பிபின் ராவத் உட்பட அனைவருமே மரணமடைந்தனர். இந்த விபத்து நடந்த சில நிமிடங்களிலேயே இந்திய அரசாங்கமே இராணுவ தளபதி பிபின் ராவத்தின் நிலை குறித்து விசாரித்து வந்தனர். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பிபின் ராவத்தின் நிலை குறித்து கேட்டறிந்தார். ஆனால் வெகு நேரம் கழித்தே அந்த சோகமான காட்சியை காண முடிந்தது. ஹெலிகாப்டரில் பயணித்த இராணுவ தளபதி பிபின் ராவத் ஹெலிகாப்டர் வெடித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார்.